திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே முன்னாள் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் காரை மறித்து கண்ணாடியை உடைத்து ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டவரை மர்ம மனிதர்கள் கடத்தி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே கரூர் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தனது ஆதரவாளர்களுடன் திண்டுக்கல்லிலிருந்து கரூர் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். இவர்கள் நாகம்பட்டி பாலம் அருகே சென்றபோது எதிரே 4க்கும் மேற்பட்ட கார்களில் வந்தவர்கள் விஜயபாஸ்கரின் கார் கண்ணாடியை உடைத்து கரூர் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட திருவிக்கா என்பவரை கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் இருந்துட்டு காலையில் புறப்பட்டு போகும்போது திண்டுக்கல் பைபாஸ் வேடசந்தூர் பக்கத்தில் ஒரு 4 கார் வந்து வழி மறித்து நிறுத்தி கண்ணாடி உடைச்சிட்டு அந்த டோரை அவங்களாவே திறந்து ஒரு பாட்டில் அடித்தாங்க. அதை கீழே ரோட்டில் அடிச்சிட்டாங்க. ஆசிட் பாட்டில்னு நினைக்கிறேன், அது ரோட்டில் அடிச்சிட்டாங்க. ஒருத்தர் கையில் பைப்பு, இரும்பு பைப்பில் அடித்து அந்த எங்களுடைய துணைத்தலைவர் வேட்பாளராக இருக்கக்கூடிய முன்னாள் சேர்மன் எங்களுடைய மாவட்டத்தினுடைய அவைத்தலைவர் திருவிக்காத துண்டை போட்டு மூஞ்சியை மூடிட்டாங்க. தலையை மூடி தூக்கி காரில் போட்டு கொண்டு போயிட்டாங்க.